ஃபியூ டேஸா நம்ம ஒரு விஷயம் கேள்விப்பட்டுட்டே இருக்கோம், ஞானவாபி அப்படிங்கிற மசூதிக்குள்ள ஹிந்துக்களும் போய் வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரி வாரணாசி போர் உத்தரவு விட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் மோஸ்ட் ஆஃப் ஹிந்து கோயில்ஸ்ல பிற மதத்தினர் போய் வழிபடுறதுக்கு அனுமதி இல்ல. ஒருவேளை பிற மதத்தினர் போய் ஹிந்து கோவில விசிட் பண்ணணும் அப்படின்னா அவங்க சில அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ரெண்டு விஷயங்கள் நம்ம கண்டினியூஸா கேட்டுட்டு இருக்கும் போது இந்த ஞானவாபி மசூதியில அப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க கூடிய ஆர்வம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? சோ அதை பத்தி வீடியோல பாப்போம். வாரணாசி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது காசி விஸ்வநாத கோவில் தான். அந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் ஒரு பெரிய ஸ்பேஸ் சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஸ்பேஸ்ல அந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அந்த கோவிலோட சைடுல ஒரு மசூதி இருக்கு, அந்த மசூதியோட பேர் தான் ஞானவாபி மசூதி. இந்த மஸ்ஜித் வந்து முகலாயர் படையெடுப்ப ஔரங்கசீபால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த மசூதி கட்டப்பட்ட காலம் 20th century சொல்லலாம். ஓகே, அவர் கட்டிட்டாரு, அதுல இருந்து அந்த இஸ்லாமியர்கள் அந்த மசூதியில வழிபட்டு இருக்காங்க. அந்த மசூதிக்கு பக்கத்திலேயே காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குல்ல, அங்க வர மக்கள் என்ன பண்றாங்க, அந்த மசூதிக்குள்ளயும் போய் வழிபட்டுட்டு வராங்க. ஏன்னா அந்த மசூதிக்குள்ள கௌரிஷ் லிங்கர் அப்படிங்கிற ஒரு சிவன் இருக்கிறதாகவும் அதை பூஜிக்க போறதாகவும் சொல்லி அப்ப இருக்கிற மக்கள் ரெண்டு இடத்துலயுமே தங்களோட கடவுளை வழிபட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு நாள் என்ன பண்றாங்க, அந்த சிவனுக்கு ஜல அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 300 மக்கள் கிட்ட சேர்ந்து அந்த மசூதி மேல தண்ணி எடுத்து ஊத்துறாங்க. இதனால சில பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால கவர்மெண்ட் வந்துட்டு ரெண்டு பில்டிங்க்கும் நடுவுலயும் ஒரு சின்ன பேரிகார்டு போட்டு அடைக்கிறாங்க. திரும்பவும் அந்த பிரச்சனை வந்ததுனால அந்த பேரிகார்டை கொஞ்சம் பெருசா போட்டு ரெண்டு பக்கமும் யாரும் போகாத மாதிரி வருஷத்துல ஒரு தடவை மட்டும் இந்துஸ் போய் அந்த மசூதிக்குள்ள கும்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் போட்டு அடைச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இந்துஸ் மோஸ்ட்லி இயர்லி ஒன்ஸ் தான் அந்த ஞானவாபி மசூதிக்குள்ள போய் அந்த கௌரி லிங்கேஸ்வரர் அப்படிங்கிற சிவனை வழிபட்டுட்டு வந்திருந்திருக்காங்க. இதுக்கிடையில 1991 ஒரு சிவில் கேஸ் போடப்படுது. ஞானவாபி மசூதிக்கு முன்னாடி அங்க ஒரு கோயில் இருந்துச்சு, அந்த கோவிலை இடிச்சிட்டு தான் ஔரங்கசீப் அங்க ஒரு மசூதி கட்டியிருக்காரு. சோ இந்த மசூதிக்குள்ள இருக்கிற கடவுளை நாங்களும் போய் கும்பிடணும், முஸ்லிம்ஸ்க்கு இந்த மசூதிக்குள்ள அனுமதி வழங்க கூடாது அப்படின்னு இந்து சார்பா ஒரு சிவில் கேஸ் போடுறாங்க. பட் இந்த ஒரு சிவில் கேஸ்ல நடந்த ட்விஸ்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வருஷங்கள்லாம் வீரனாரை கும்பிட்டுருப்போம், ஐயனாரை கும்பிட்டுருப்போம், குலதெய்வ வழிபாடுன்னு வச்சிருப்போம். அப்படியே கொஞ்சம் மக்கள் டெவலப் ஆக சிவனையும் விஷ்ணுவையும் கும்பிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் நாள்பட மக்கள் வந்து சமயம் பௌத்தம் இந்த மாதிரி கடவுள்கள் எல்லாம் கும்பிட்டு தங்களுக்குள்ள சில வேறுபாடுகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் வளர வளர இந்தோ கிறிஸ்டின் முஸ்லீம்னு மாறி அதுக்கான கலவரங்களும் ஏற்பட்டது. அதன் அடிப்படையில ஏற்பட்டதுதான் இந்த பாபர் மசூதி அப்படிங்கிற பிரச்சனை. அந்த மசூதி ப்ராப்ளம்க்கு அப்புறம் தான் வழிபாட்டு தர சட்டம் அப்படிங்கிற ஒரு புது சட்டம் கொண்டு வராங்க. பாபர் மசூதியோட பிரச்சனை என்னங்கிறது முழுசா தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. வழிபாட்டு தர சட்டம் அப்படின்னா 1947 அப்புறம், அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் எந்தெந்த மத வழிபாடுகள் இருக்கோ, எந்தெந்த மதம் சார்ந்த கட்டடங்கள் இருக்கோ அதெல்லாமே அப்படியேதான் இருக்கணும், எந்த விதமான மாற்றமும் அதுல ஏற்படக்கூடாது, அந்த விஷயத்த சார்ந்த அன்வான்ட் கொஸ்டின்ஸ் யாருமே கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயமா அந்த சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கட்டடத்துக்கு முன்னாடி எங்களோட மதம் சார்ந்த கட்டடம் இருந்துச்சு, அதனால இந்த கட்டடத்தை இடிக்கணும், இந்த கட்டடத்துல எங்களோட மதம் சார்ந்த கட்டடம் இருக்கணும் அப்படின்னு மாற்றுவதற்கு யாருமே முயலக்கூடாது அப்படிங்கறதுதான் இந்த வழிபாட்டு தல சட்டத்தோட முதல் நோக்கமா இருக்கு. ஆனா இந்த சட்டம் அப்போ ஒரு பிரச்சனையா நடந்துட்டு இருந்த பாபர் மசூதிக்கு மட்டும் கிடையாது அப்படின்னு ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துறாங்க. உடனே அரசியல் அமைப்புகள்ல என்ன பண்றாங்க, இந்த சட்டத்தை மேலும் 2 கட்டடங்களுக்கு நீங்க விதிவிலக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன கட்டடம்னா, மதுரால இருக்கிற இந்த கட்டடத்துக்கும் காசியில இருக்கிற இந்த கட்டடத்துக்கும் கேக்குறாங்க. ஆனா கோர்ட் அந்த விதிவிலக்க தர மறுத்துட்டு 1991 ஒரு சிவில் கேஸ் போட்டாங்கல்ல, ஞானவாபி மசூதிக்கு முன்னாடி ஒரு ஹிந்து கோவில் தான் இருந்துச்சு, சோ முஸ்லிம்ஸ் அங்க அலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸையும் கோர்ட் தள்ளுபடி பண்ணிடுறாங்க. சர்ச்சைகள் அப்படியே கொஞ்ச நாள் அமைதியா இருந்துருச்சு. இப்ப ரீசெண்டா 2021 4 பெண்கள் இருந்துட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க, வழிபாட்டு தள சட்டத்தோட ரூல்ஸ் குள்ள வர மாதிரியே கேஸ் ஃபைல் பண்றாங்க. என்னன்னா, இந்த ஞானவாபி மஸ்ஜித்தை நாங்க இடிக்க சொல்லல, அந்த இடத்துல வேற கட்டடங்களை மாற்றவும் சொல்லல, ஆனா அந்த கட்டடத்துக்கு முன்னாடி அங்க ஒரு கோவில் இருந்துச்சா அப்படின்னு ஆய்வு செய்யுங்க, அந்த ஆய்வுல கோவில் இருந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு அங்க ப்ரே பண்றதுக்கான அனுமதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. இது வந்து ரூல்ஸ் குள்ள இருந்ததுனால அலகாபாத் உயர் நீதிமன்றம் இந்த கேஸை எடுத்துக்கிட்டு அகழ்வாய்வு செய்யறவங்கள்ட்ட கொடுத்து அந்த கோவில அகழ்வாராய்ச்சி பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி அகழ்வாராய்ச்சி நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நீரூற்று தென்படுது மசூதிக்கு நடுவுல, அதுவும் மசூதியோட 10% இடத்தை மட்டுமே அடைச்சிருக்கிற ஒரு நீரூற்று தென்படுது. அந்த நீரூற்றுக்குள்ள ஒரு வடிவம் இருக்கு, அந்த வடிவம் சிவலிங்கத்தோட வடிவமா இருக்கு அப்படின்னு அகழ்வாராய்ச்சி கிட்ட இருந்து ரிப்போர்ட் வருது. அப்படி சொன்னதும் அடுத்து ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க, அங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு அப்படின்னா அது முன்னாடி கோவில இருந்திருக்கணும்ல, அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த சிவலிங்கம் இருக்கிற இடத்துக்கு யாருமே போக கூடாது அப்படின்னு ஒரு தடை போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு தடை உத்தரவு கொடுக்கறாங்க. அந்த மசூதிக்குள்ள பிரேயர்ஸ் எல்லாம் நடத்தலாம், நார்மலா முஸ்லிம்ஸ் எல்லாம் போயிட்டு வரலாம், ஆனா அந்த பர்டிகுலரா, அதாவது அந்த மசூதிக்குள்ள ஒரு 10% இருக்கு இல்லையா அந்த நீர் ஊற்று, அது கிட்ட மட்டும் யாருமே
யாருமே போக கூடாது அப்படிங்கறத சொல்லி தடையா போடுறாங்க. தடை போட்டதும் திரும்ப அந்த கேஸ் போட்டவங்க என்ன பண்றாங்க, சரி சிவலிங்கம் இருக்குல்ல அப்போ அது கோவிலா இருந்துச்சா அப்படிங்கறத தொல்லியல் துறை வச்சு எங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு கோர்ட் அதுக்கான உத்தரவையும் விடுறாங்க. தொல்லியல் துறையில இருந்து குறிப்பிட்ட ஒரு 10 பேரை வச்சு அந்த கோவில ஆராய்ச்சி பண்ண சொல்றாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த மசூதியோட கட்டடங்களுக்கு எந்த விதமான டேமேஜும் இல்லாம ஆராய்ச்சி பண்ணணும், அதே சமயம் அந்த மசூதியில ப்ரே பண்றதுக்கு எந்த விதமான தடையும் இல்ல அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இந்த ஆராய்ச்சி எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த மசூதியோட நிர்வாகியா இருக்கிற எஸ்எம் யாசின் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அகழ்வாராய்ச்சி பண்ண அந்த ஸ்டேட்மெண்டோட ஃபைல் கிட்டத்தட்ட ஒரு 839 பேஜ் இருக்கு, இதை நான் ரீட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதோட இல்லாம இங்க இன்னமும் ஆராய்ச்சி நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு 150 வருஷமாவே இந்த மசூதியில தொழுகை நடைபெறதா நம்ம எல்லாருமே நம்புறோம். சோ இஸ்லாமியர்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத பொறுமையாவே ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. ஆக்சுவலா ஒரு விஷயம் சொல்ல போனா, இது பாபர் மசூதியோட விஷயம் மாதிரி பெரிய இன்சிடென்டா மாறாம ஸ்மூத்தா இப்ப வரைக்கும் ஒரு தீர்ப்புல வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இது நமக்குள்ள இருக்கிற மனமாற்றத்தையும் நமக்குள்ள இருக்கிற ஒற்றுமையும் தான் காட்டுது. பொதுவா தொல்லியல் துறை என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிற கட்டடங்களோட ஏஜ் பார்ப்பாங்க, அங்க இருக்கிற கல்வெட்டுகளை பார்ப்பாங்க, அங்க இருக்கிற கலைகள் வந்து எந்த காலத்தை சார்ந்தது அப்படிங்கறத பார்ப்பாங்க. இந்த மாதிரியான அடிப்படையில ஒரு 4 மந்த்ஸ் அங்க வந்து தொல்லியல் துறை ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, மொத விஷயம், இங்க அரபு பாரசீக மொழியில ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டுல இந்த மசூதி அவுரங்கசீப்போட ஆட்சியில 20ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது, ஆனா 17ஆம் நூற்றாண்டுல இருந்த ஒரு கட்டடத்துல இருந்து சில மாற்றங்களை செஞ்சுதான் இந்த மசூதி அவுரங்கசீப்பால கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், அப்படி மாற்றம் செய்யப்படும் போது ஒரு சில பார்ட்ஸ் வந்து மிச்சமா இருக்கு. எப்படிப்பட்ட பார்ட்ஸ் அப்படின்னா, ஒரு தூண்ல நிறைய பறவைகளை வச்சு செதுக்கிற மாதிரி, கர்ணரதம், பிராரதம், இது மட்டும் இல்லாம மேற்கு சைடுல இருக்கிற தூண் வடிவத்துல உட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் நிறைய அலங்காரங்கள் செஞ்சு வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும் போது இது ஒரு இந்து கோவில ரெப்ரசென்ட் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயம் என்னன்னா, அந்த கல்வெட்டுகள்ல முந்தைய காலத்துல வழிபட்ட ஜனார்தன், ருத்ரா, உமேஸ்வரா அப்படிங்கிற 3 கடவுளோட சிற்பங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது விஷயம் என்னன்னா, அந்த கல்வெட்டுகள் எல்லாமே தெலுங்கு, வேத நாகரி, கன்னடம் ஆகிய மொழிகள்ல பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சாவது ஒரு விஷயம் சொல்றாங்க என்னன்னா, இந்த கோவில யூஸ் பண்ணுன தூணை தான் அந்த மசூதியோட அடித்தளத்துக்கு யூஸ் பண்ணிருக்காங்க, அதோட எச்சங்கள்ல தான் நாங்க இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அவங்க 6th பாயிண்டா வைக்கிறது, N2 அப்படிங்கிற ரகசிய அறையில நிறைய மணி விளக்கு நிலைகளும் சம்பவ கல்வெட்டுகளை அடக்கிய தூண்களும் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அதே மாதிரி 7th பாயிண்டா என்ன சொல்றாங்க, S2 அப்படிங்கிற அடித்தளத்துல நிறைய மண் இருக்கு, அந்த மண்ணெல்லாம் நாங்க எடுத்து பார்க்கும் போது அதுல இந்து தெய்வங்களோட சிலைகள் கிடைச்சிருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுறாங்க. என்னதான் தொல்லியல் துறையினால மசூதிக்கு முன்னாடி ஒரு கோவில் தான் அந்த இடத்துல இருந்திருக்கு அப்படிங்கறது கன்ஃபர்மேஷன் ஆனாலும், 1991 போட்ட வழிபாட்டு தல சட்டமோட ரூல்ஸ் படி அந்த மசூதியை இடிச்சிட்டு அங்க ஒரு கோயில் கட்டுறதுக்கு உத்தரவு வழங்கவே முடியாது, அது ரூல்ஸ் மீறுற மாதிரி இருக்கும் அப்படிங்கறதுனால நீதிமன்றம் என்ன பண்றாங்க, இஸ்லாமியர்களுக்கு உத்தரவு இடுறாங்க. இன்னும் 1 மாசம் கூட டைம் எடுத்துக்காங்க. ஆனா இந்த 1 மாசத்துக்குள்ள ஹிந்துக்களும் இந்த மசூதிக்குள்ள வந்து வழிபடுறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதன்படி பார்த்தா 91க்கு முன்னாடி எல்லாம் காசி விஸ்வநாதர கும்பிட போற மக்கள் பக்கத்துல இருக்கிற மசூதியில இருந்த கடவுளையும் கும்பிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம்ல, அது மாதிரியே இனியும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கோர்ட் அறிவிச்சிருக்காங்க. இத பத்தி உங்க ஒபீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் ஆன் பிளடி ஃபேக்ட்ஸ்.